பேர் வந்து முத்துலட்சுமி. என்னுடைய பெரியம்மா பொண்ணு சென்னையில், அவன் பேர் வந்து ஆதிலட்சுமி. அது வந்து பராலட்டிக் இதில் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு மெட்ராஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு க்யூராகவே இல்லை. அப்போ நான் இங்கே இங்கே ஹாஸ்பிட்டலில் மதுரையில் சொல்லி தான் அவங்க இங்கே கொண்டு வந்து இந்த தனியாக வீடு எடுத்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது நல்ல ஒரு ஒன் மந்த்லேயே ரெண்டு காலும் ரெண்டு கையுமே நடக்காத மாதிரி நடந்துருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப திருப்தி. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கேன். இவங்க இதயராணி, அப்புறம் விஜயகண்ணன், அவங்கள சேர்ந்த ஃபேமிலி எல்லாமே இங்கே கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து இங்கே இதை பார்த்தாவே அவங்களுக்கு பாதி டிசீஸ் க்யூர் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கிளன்லினஸ் எந்த, அது வந்து எப்பவுமே ஒரு அட்மாஸ்பியர் க்ரீனாக நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமான காட்சி இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து ரொம்ப டியூட்டி கான்சியஸ். அதாவது அவங்கவுங்க வேலையை வந்து டைமுக்கு கரெக்டாக நீட்டாக, எந்த வித இதுவுமே இல்லை. யாரும் சொல்லி செய்ய வேண்டியதோ இந்த மாதிரி அவசியமே இல்லை. யாரும் அந்த மாதிரி ஒரு இது இருக்காது. அவங்கவுங்க டியூட்டி அவங்கவுங்க மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நீட்டாக செஞ்சுட்டு கிளம்பிடுவாங்க. அது ஒரு நல்ல பாராட்ட தகுந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து டாக்டர்ஸ் டாக்டர் பொறுத்த மட்டும் எனக்கு விஜய் டாக்டர் தான் தெரியும். இன்னொருத்தவங்க 2005 சொல்லி நானாக தான் வந்து பார்த்தேன். யாரையும் நான் கூட்டிகிட்டு கூட வெள்ள ஹாஸ்பிட்டலுக்கு நானாக தனியாக தான் வந்து பார்த்தேன். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா க்யூர் ஆனோடனே அடிக்கடி வந்து அலோபதிக்கு அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது. அந்த எந்த நாளும் சின்ன ஃபீவர் வந்தால் கூட இங்கே தான் வந்து நான் மருந்து மாத்திரை வாங்கிட்டு போவேன். அதே மாதிரி அவர் வந்து எப்படின்னா வெரி ஆக்டிவ் அண்ட் டெடிக்கேட்டட் டாக்டர். நல்ல ஒரு டிவோஷன் எல்லாத்தையும் வந்து நல்ல பேஷன்ஸையும் க்யூர் பண்ணுற அளவுக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நல்லா இது பண்ணிட்டு வர்றாரு. அது வந்து ஒரு ரொம்ப 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 இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சரி அவருக்கும் சரி நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா பீரியடில், அதாவது இந்தியாவிலே பொறுத்த மட்டும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லாமல் அது சாதாரண அடிமட்டத்திலேருந்து உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் எந்த பாகுபாடும் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற லோ காஸ்ட்டில் குறைந்த செலவில் உடல் எந்த பாதிப்பும் வேறு சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொடுக்குற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே மதுரையில் உள்ள ஏரியம் தான். அது அந்த இங்கே இருக்க அட்மாஸ்பியர் மாதிரி வேறு எங்கேயுமே அந்த ஏரியமில் நான் பார்க்குறேன். மெட்ராஸில் சென்னையிலேயே நான் வேளாச்சேரி போயிடுறேன், வேளாச்சேரியில் போயிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலில். வேளாச்சேரியில் வந்து எந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிடையவே கிடையாது. அதனால் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லா க்யூர் ஆகுது. எப்போயுமே ஏவிஎன் சர்வீஸஸ் வந்து நான் மறக்கவே மாட்டேன்.